ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகாடமி இந்த வீடியோ பதிவில் தாயுமானவரை மாணவரை பற்றின ஒரு தகவலை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரியா ஓல்டு புக் அண்டு நியூ புக் சரியா ரெண்டு புதிய மற்றும் பழைய சமைச்சர் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூணு தலைப்புகளை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு தலைப்புகள் பழைய புத்தகத்திலிருந்தும் ஒரு தலைப்பு புதிய புத்தகத்திலிருந்தும் இடம்பெற்றிருக்கு சரியா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து தாயுமானவரை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்த்துருவோம் சரியா என்ன அப்படின்னா பாடல்கள் தாய் அதாவது நூலாசிரியர் அப்புறம் அவருடைய முக்கிய குறிப்புகள் அப்படி நம்ம பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு படத்தை போய் பார்க்குறோம் அப்படின்னா படம் பார்த்துட்ட பிறகு டேரக்டர் யாருன்னு பார்க்குறத விட அந்த டேரக்டர் யாருன்னு பார்த்துட்டு நம்ம போனோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஸோ அப்போது என்னென்னா அந்த என்ன ஜேர்னர் அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் நம்ம ஈஸியாக ப்ரீட் பண்ணத்தும் வசதியாக இருக்கும் அதுக்காக நம்ம இந்த மெத்தட கடைபிடிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நூல் ஆசிரியரான தாய் மாணவர் பற்றின தகவல் அதாவது இந்த மூன்று தலைப்புகளும் தாய் பற்றி சொல்லக்கூடிய தலைப்பை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் அவர் இயற்றிய அந்த பாடல்களுடைய விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தாய் மாணவர் ஓகேவா அவருடைய பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னா கேடிலியப்பர் கெசவல்லி அம்மையார் சரியா ஒரு சில புத்தகத்தில் கெஜவள்ளி அம்மையான்னு இருக்கும் சரியா பெற்றோர் பெயர் என்னது கேடிலியப்பர் கெசவல்லி அம்மையார் இவருடைய மனைவி பெயர் அப்படின்னா மட்டுவார் குழலி ஓகேவா தாய்மானுடைய மனைவி பெயர் என்ன பார்த்தீங்கன்னா மட்டுவார் குழலி ஊர் அப்படின்னும் போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு காடு அப்படின்ற ஊர் தான் பிறந்திருக்காரு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்த திருமறைக்காடு தற்போது இது என்ன அழைக்கப்படுது அப்படின்னா வேதாரண்யம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது நம்ம வேளாங்கண்ணி போகிறது முன்னாடி வேதாரண்யம் தான் போகும் பாத்தீங்கன்னா அந்த வேதாரண்யம் முக்கியம் இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு அந்த திருமறை காடு இப்ப வேதாரண்யம் சொல்லி அழைக்கப்படுது நான் வச்சுங்க நூல் அப்படின்னும் போது இவர் இயற்றிய நூல் என்ன தாய் தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு அப்படின்ற ஒரு பாடல் தொகுப்பா கொடுத்துருக்கான் இவருடைய இற்றிய மற்ற பாடலின் தொகுப்பு என்னன்னா தாயுமானவர் திருப்பாடல் திருட்டு அப்படின்ற தொகுப்பை வந்து கொடுத்துருக்காங்க இவர் செய்த பணி அப்படின்னும்போது என்ன திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கனிடம் கருவுல அலுவலராக சரி அந்த கருவூலன்னு சொல்லணும் பார்த்தீங்களா கஜானா இந்த கஜானாவோட அலுவலராக தான் பணியாற்ற எங்கே திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர் அவர்கிட்ட கருகுல அலுவலராக இவர் பணியாற்றிருக்காரு இவருடைய காலம் அப்படின்னும்போது கிபி பதினெட்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் ஓகே தாயுமான எந்த காலம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் ஓகேவா ஓகே அடுத்தது இதை பாருங்கள் திருச்சிராப்பள்ளி மலை மீது இறைவனான தாயுமானவரின் திருவருளால் இவர் பிறந்ததினால இவருக்கு தாயுமானவர் என்ற பெயர் சூட்டப்பட்டது நல்ல நினச்சிங்க திருச்சிராப்பள்ளி மலை மீது இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் என்ன தாயுமானவர் அவருடைய அருள்நாள் இவர் பிறந்ததினால ஓகேவா அவருடைய வேண்டிட்டு பிறந்திருப்பார் பழகுது ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அவர் பேரே இவர் வைக்கிறாங்க தாயுமானவர் அப்படின்ற பேர் வைக்கிறாங்க தாயுமானவர் நினைவு இல்லம் எங்கே அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் லட்சுமிபுரத்தில் உள்ளது அவர் பிறந்தது எங்கே அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் வேதாரண்யம் திருமறைக்காடு ஓகே நாகப்பட்டினம் மாவட்டம் ஆனால் நினைவு இல்லம் எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரத்தில் இருக்குது ராமநாதபுரத்தில் லட்சுமிபுரத்தில் இருக்குது அதையுமே நம்ம நோட் பண்ணிக்கணும் ரொம்ப முக்கியமானது அடுத்த நம்ம இப்போது நியூ புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது தாய்மான இவர் என்ன திருச்சி திருச்சியாண்ட விஜய ரகுநாத பெரும் பெருங்கணக்கராக அங்கே என்ன சொல்லிக்கனால் கருவூல கணக்கர் அதான் கருவூலத்தில் வந்து அலுவலர் அப்படின்னா கருவூலத்தில் என்ன வேலை இருக்கும் அக்கௌண்ட்ஸ் ஒர்க்கு தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அதை பெருங்கணக்கராக இருந்திருக்கார் பெரும் பெருங்கணக்கரான் சரியா அதை நம்ம இப்போ சொல்ல போனால் வந்து ஆடிட்டர் ஒர்க் பார்க்குற மாதிரிங்களா அந்த மாதிரி ஓகே அந்த அக்கௌண்டன்ட் ஒர்க் பார்க்குற மாதிரி சிஏ முடிச்சவர் அந்த காலத்தில் ஓகே ஒரு கணக்கு கணக்கு புள்ள மாதிரி ஓகே நான் வச்சுக்கோங்க அடுத்தது இந்நூலை அதாவது இவர் தாய்மாரர் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடலை தொகுத்துருக்காங்க இந்நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றுவர் இது தாயுமானவர் பாடல்களை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க இப்பாடல்கள் பராபர கன்னி எனும் தலைப்பில் கன்னி இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகையாகும் அடி இரண்டு அடியிலே கொண்டது அதே மாதிரி கன்னி என்பது என்னன்னா இரண்டு அடியில் பாடக்கூடிய இலக்கியத்தை என்னன்னா கன்னி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் பராபர என் அப்படின்ற தலைப்பில் வந்து நிறைய பாடல் ஏற்றிருக்காரு அதையுமே கொடுத்துருக்காங்க சரியா இப்ப அப்போ நம்ம ஹையர் ஸ்டாண்டர்டில் ஓல்டு புக்கில் ஸ்டாண்டர் கொடுத்துருக்கூடிய தகவலை நம்ம சேர்த்து பார்த்துடலாம் இறைவாழ்த்தாக அமைந்துள்ள இப்பாடல் தாய் மாணவராக இயற்றப்பட்டது தாய் மாணவர் பாடல்கள் என்னும் தொகு தொகை இருந்து இப்பாடல் தெரிவு செய்யப்படுது நம்ம சொன்னபோது தாய் மாணவர் பாடல்தான் நம்ம எல்லா பாடலும் எடுத்து வச்சிருக்காங்க ஓகேவா இந்த தாய் மாணவர் திரு திருப்பாடல் திருட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாய் மாணவர் பாடல்களில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாடல்களை கொண்டது தான் அந்த பாடலின் தொகுப்பு இறைநெறியை வலியுறுத்தும் இந்நூல் தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுகிறது என்ன சொல்கிறாங்க இறைநெறியை வலியுறுத்தக்கூடியது அதாவது இறைநெறி அப்படின்னா வந்து கடவுள் வழியை ஓகே கடவுள் வழியை வந்து வலியுறுத்தக்கூடிய அந்த பாடல்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் மொழியோடய உபநிடதம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இதை நம்ம மேலேயே பார்த்துருந்தோம் தாய் மாணவர் எல்லோரும் இன்புற்றிருக்கு நினைத்தவர் அன்பர் பணி செய்ய ஆர்வம் கொண்டவர் என்ன சொல்கிறேன்னா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்குண்டான கனவு கண்டவர் தான் யாருனா தாய் மாணவர் அதேமாதிரி அன்பர் பணி ஓகே அன்பர்னால் அவங்களுக்கு வந்து அன்பு செலுத்து தான் ஒரே பணின்னு சொல்லிட்டு செஞ்சவர் தான் யார் தாய் மாணவர் இவர் வேதாரண்யம் எனப்படும் திருமறைக்காடு என்னும் ஊரில் கேடிலியப்ப சாரி கேடிலேயேப்பிள்ளை என்பாருக்கும் கெஜவள்ளி அம்மையாருக்கும் மகனாக தோன்றியவர் திருச்சிராப்பள்ளியில் கோவில் கொண்டுள்ள இறைவன் இவர் தாயுமானவர் அப்பெருமானவர்களால் பிறந்தமையால் அவருக்கு தாயுமானவர் என பேசிட்டனர் இதை நம்ம அழித்து பார்த்தாச்சு அதை நோட் சொல்லுக்கு வேணாம் கீழே பாருங்க கேடிலேயப்பிள்ளை திருச்சிராப்பள்ளியை ஆண்ட விஜய் ரகுநாத சொக்கனிங்க நாயக்கர் என்ற அரசனிடம் கணக்காராக பணிபுரிந்து வந்தார் ஸோ என்னன்னா கணக்கு பிள்ளை அப்படின்னும்போது அவங்க அப்பா கணக்கு பிள்ளை அப்படின்னு நம்ம அடுத்தது இவர் அந்த வேலையை பார்த்துருக்காரு வேறு ஒன்றும் இல்லை சரியா அதாவது என்னென்னா அந்த பரம்பரை தொழில் மாதிரி வந்து அவங்க அப்பா கணக்கு பிள்ளைன்னு பார்த்துருக்காரு அடுத்து அப்படி தாய்மானவர் வந்து அந்த வேலையை பார்த்துருக்காரு அவர் மறைவுக்கு பின்னர் தாய்மானவர் மாணவர் அப்பனியே ஏற்றார் ஏன்னா கவர்மெண்ட் வேலையில் அப்பா இறந்துட்டார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அடுத்து பையனை தராமல் தந்திருக்கப்படுது சரியா விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் ஆட்சியிலும் யார் அந்த விஜயரங்கநாத சொக்கநங்க நாயக்கரோட ஆட்சியிலும் அவர் மனைவி ராணி மீனாட்சி ஆட்சியிலும் கணக்கராக பணியாற்றினார் அது சொக்கனர் ஆட்சி மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவி மீனாட்சி அவங்களும் ஆட்சி பண்ணியிருக்காங்க அவங்களே ஆட்சி காலத்திலுமே கணக்கராக தான் யார் இருந்திருக்காரு தாயுமானவர் இருந்திருக்காரு மட்டுவார் குழுவில் எனும் மங்கையை மணந்து வாழ்ந்தார் ஓகே மற்ற மனைவி பேர் பின்னர் துறவு வாழ்க்கையில் நாட்டம் கொண்டு துறவு பூண்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணி துறவு போலாம் சொன்ன பண்ணிருக்காரு மனைவி மக்கள்லாம் விட்டுட்டு துறவு போயிருக்காரு திருமூலர் மரபில் வந்த மௌனகுரு என்பாரின் அருளும் ஆசியம் பெற்று சிறந்து விளங்கினார் ஓகே அப்போ நம்ம தாய்மனுடைய குரு அப்படின்னா யார் மௌனகுரு அந்த மௌனகுரு யார் வழி வந்தவர் திருமூலர் மரபில் வந்த மௌனகுரு என்பாரின் அருளும் ஆசியம் பெற்று சிறந்து விளங்கினார் இது கேட்கலாம் அவர் முக்தி பெற்ற இடம் ராமநாதபுரத்தின் ஒரு பகுதியில் லட்சுமிபுரம் ஆகும் யார் தாய்மாவை தாயுமானவர் வந்து முத்தி பெற்ற இடம் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ராமநாதபுரத்தில் லட்சுமிபுரம் அதாவது அங்கே அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நினைவிலத்தை கட்டியிருக்காங்க நம்ம மேலே பார்த்தோம் பார்த்திங்களா ராமநாதபுரம் லட்சுமிபுரத்தில் வந்து ஒரு நினைவிளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏங்க அது கட்டினான்னா அவர் அது முத்தி அடைந்திருக்கும் என்னதான் பிறந்த இடம் வேதாரண்யமாக இருந்தாலும் அவர் முக்தி அடைந்த இடம் எது அப்படின்னா ராமநாதபுரத்துக்குள்ளே லட்சுமிபுரம் தான் ஓகேவா அவருடைய வாழ்ந்த காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு நல்லாவே தெரியும் ஓகேவா அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா தாய்மானவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டோம் ஒரு கேன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவர் பிறந்தது வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் திருமறைக்காடு அப்பா பேர் கேடிலேப்பல் கெசவலி அம்மர் மனைவி பேர் வந்து பார்த்திங்கன்னா மட்டுவார் கோழி அவர் இது வந்து தாய்மானவர் தனி பாடல் திருட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் அவரே தாய்மானவர் பாடல்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் மொழியும் உபனிரந்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அதில் மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி ரெண்டு பாடல்கள் இருக்குது அப்புறம் வந்து இவர் விஜய் ரகுநாத சொக்கலிங்க நாயக்கரும் கருவுலா கணக்கராக வந்து பணியாற்றுருக்காரு ஏன்னா அவங்க அப்பா அந்த வேலை தான் பார்த்துருக்காரு அதை தொடர்ந்து இவரும் பார்த்துருக்காரு கல்யாணம் பண்ணியார் அப்புறம் துறவு போனார் அதுக்கப்புறம் வந்து திருமணர் வழி வந்த மௌனகுரு அவரோட வந்து ஆசி பெற்று அப்புறம் என்ன பண்ணார் துறவாழ் மேற்கொண்டார் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ராமநாத மாவட்டத்தில் இருக்கிற லட்சுமிபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து முக்தி அடைந்தார் அங்கே அவருக்கு ஒரு நினைவிடம் கட்டியிருக்காங்க சரியா சார் இதுதான் வந்து தாயுமானவர் பற்றின தகவல்கள் ஓகேவா இப்போ அவர் எழுதிய பாடல்களுடைய விளக்கத்தை நம்ம வந்து பார்க்கலாம் சரியா ஃபர்ஸ்ட் பாடல் பார்ப்போம் முத்தே பவளமே மொய்த்த பசும் பொற்றுடரே சித்தே என்னு தெளிவே பராபரமே கண்ணே கருத்தே என் கற்பகமே கண்ணிறைந்த விண்ணே ஆனந்த வியப்பே பராபரமே ஓகேவா மேலான பரம்பொருளே நீ முத்தாகவும் பவளமாகவும் பொன் நொழியாகவும் பேரறிவாகவும் என் உள்ள தெளிவாகவும் இருக்கின்றாய் கண்ணாகவும் என் கருத்தாகவும் கேட்டவற்றை எல்லாம் வழங்கும் கற்பக மரமாகவும் கண்ணுள் நிறைந்த விண்ணாகவும் மகிழ்ச்சியில் தோன்றும் வியப்பாகவும் காட்சியளிக்கின்றாய் உன் அருள் வேண்டி நிற்கின்றேன் அருள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடல் வாழ்த்தி பாடார் மேலான பரம்பொருளே பரம்புரன்றது மேலு அதை விட மேலானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல டாப்புக்கெல்லாம் டாப்பு அப்படின்ற மாதிரி ஓகேவா நீ என்னென்ன முத்தா பவளமா பொன்னா பேரறிவா என் உள்ளத்தில் வந்து இருக்கிறா கண்ணாகவும் இருக்க கருத்தாகவும் இருக்க கேட்டவட்டையெல்லாம் வரக்கூடிய கற்பக மரமாக நான் எதை கேட்கணும் அது எல்லாத்தையுமே கொடுக்குறேன் கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கற்பக விருட்சம்னா மரம் கற்பகன்றது அது கற்பக கேட்டதெல்லாம் தரக்கூடிய மரம் தான் கற்பக மரம் சரியா ஸோ அப்போ கேட்டதெல்லாம் தர அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு என் மேலே உன்னை அன்பு வச்சிருக்கேன் அப்போ அப்பேர் பையன் நான் கேட்டதெல்லாம் தர உன் மீது நான் அன்பு செலுத்துகிறேன் ஓகேவா இ என்னை வந்து அருள் வேண்டி எனக்கு வந்து பார்த்தோன்னா உன்னுடைய தான் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறா மாதிரி அமைச்சிருக்காங்க நல்லா தெரிஞ்சுங்க பராபரமே அப்படின்னு வார்த்தை வந்தாலே தாய்மானவர் தான் நீங்கள் கண்ணை மூட்டு போடலாம் பராபரமே யாமரையின்னு பராபரமே வியப்பே பராபரமே தெளிவே பராபரமே பராபரமேனு வந்தாலே தாய்க்காம எந்த விதமான பரபரப்புமே இல்லாமல் பண்ணலாம் நீங்கள் தாய்மானவர் அழகாக போட்டு வரலாம் சரியா சுடர் ஒளி அப் ஒளி ஆனந்தம்னா மகிழ்ச்சி பராபரம்னா மேலான பொருள் அதாவது இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா சரி அடுத்து நம்ம பாடலை பார்க்கலாம் அடுத்த இந்த பாடல் நம்ம பார்க்கல நினைக்கிறேன் வாழ்த்தாக இடம்பெற்ற பாடல் தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்னும் நூலில் பராபர்கன்னி என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது இந்நூல் தெய்வ தமிழின் இனிமையும் எளிமையும் பொருந்திய செய்யுள் நடையால் ஆனது கற்போருக்கு மனத்துமே பக்திச்சுவை ஆகியவற்றை ஊட்டும் இது ரொம்ப முக்கியமானதுப்பா தனி தாய்மான தனிப்பாடல் திரட்டு கேட்குறாங்க சரி திருப்பாடல் திரட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தெய்வ தமிழின் இனிமையும் அதை தமிழோட இனிமையும் எளிமையும் பொருந்திய செய்யுள் நடையால் எனது தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு இது கேட்கலாம் சரியா சும்மா கீழ்கண்ட எந்த நூல் தெய்வத்தமிழ் இனிமையும் எளிமையும் பொருந்திய செய்யுள் அடையால் ஆனது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது அடுத்து நம்ம நியூ புக்கில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் மூணு பாடல்கள் கொடுத்துருப்பாங்க ஏன்னா கண்ணி அப்படின்னு எத்தனை எழுத்து ரெண்டு ரெண்டு அடிகளை கொண்டது நம்ம பார்த்துருந்தோம் இரண்டு அடிகள் பாடக்கூடியதான் கன்னி அப்படின்னு பார்த்துருந்தோம் இங்கே அந்த இரண்டு அடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் தன் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே ஓகேவா தண்டருள் அப்படின்னா தன்மை கூட்டல் அருள் குளிர்ந்த கருணை ஓகேவா நம்ம பேர் வந்திருக்கு அப்போ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாங்கு தான் ஓகே என் பேர் வந்துருக்குல்ல அதனால் தான் சரியா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூர்னா மிகுதி ஓகே நம்ம சொல்ல பார்த்தீங்க கூர்னானது மிகுதி செம்மை இருக்குது அப்படின்னா சான்றோ இருக்குது செம்மைனானது சான்றோ இந்த செம்மைன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஒரு இடத்துல சரியா ஏவல்னா தொண்டு ஏவல் செய்யினது தொண்டு செய்தல் சரியா அடுத்தது பராபரமே அப்படின்னா மேலான பொருளே சரியா அப்போ என்ன சொல்லாங்க இதனோட பொருள் பாருங்கள் அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும் சரியா எல்லா உயிரையும் நம்ம உயிர் தான் இப்போ வந்து நம்ம டக்குன்னு வந்து கொசு நம்மளை கடிக்கி டப்புன்னு அடித்தான்னு அது பட்டுனு அடித்தா பொண்ணுன்னு போயிடுது ஓகேவா அந்தமாரி நம்மளை யாரும் அடித்தா நம்ம டக்குன்னு போய்ட்டுன்னு நினைப்போம் ஸோ அப்போ கொசுவும் ஒரு உயிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உயிரும் நம்ம நினைக்கணும் ஓகேவா அது கொசு கடின்றதான் அப்படியே நம்ம பார்த்துட்டு இருக்கா ஓகே நீ கடி அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணா தட்டி ஒன்று நமக்கு வழி தான் அது நம்ம நம்ம அடித்து விட விடுறாரு சரியா ஸோ தான் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொண்டு அந்த தொண்டு நம்ம செய்யணும் ஓகேவா அது எல்லார் மீதும் சமமான எண்ணம் சமமான கருணை நம்ம கொண்டு இருக்கணும் எல்லா உயிர் மீதும் கருணை கொண்டு இருக்கணும் அப்படின்றத தன்னுடைய பாடல் மூலமாக சொல்கிறாரு அதுதான் சிறந்த ஒரு பண்புன்றத சொல்லியிருக்காரு அடுத்த ரெண்டாவது பாருங்கள் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கிவிட்டால் இன்பநிலை தானே வந்து எய்தும் பராபரமே சரி அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கிவிட்டால் இன்பநிலை தானே வந்து எய்தும் பராபரமே இதில் பனினா தொண்டு எய்துனா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அன்பர்களுக்கு தொண்டு செய்வராக என்னை ஆளாக்கிவிட்டால் போதும் இன்பநிலை தானே வந்து சேரும் ஓகே இது அன்பர்களுக்கு வந்து பார்த்தினா அன்பு செலுத்து நபர்களுக்கு வந்து பார்த்தினா தொண்டு செய்கிற அளவுக்கு என்னுடைய உடம்பு என்னுடைய மனது இருந்தால் போதும் ஓகேவா எனக்கு அந்த அந்த அளவுக்கு நான் இருந்தாலே போதும் எனக்கு இன்பமான தானாக வந்துடும் எனக்கு பொன் பொருள் நகை எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார் ஓகே அந்த அன்பர்களுக்கு என்னது நல்ல ஒரு பணியை செய்கிறதுக்கும் என்னை வந்து உடம்பு வச்சுருந்தாலே போதும் மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு பராபரமான பரம்புரேட்டு கேட்குறாரு இங்கே பனினா தொண்டு எய்தும்னா கிடைக்கும் மற்ற மூணாவது எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே சரி எல்லோரும் இன்புற்று இருக்கணும் ஓகே எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும் அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன் சரியா நம்ம திருமலை படத்தில் வந்து ஜோதிகா சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எல் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் இருப்போம் அந்த மாதிரி தான் என்னென்னா அது அப்பே எப்படி சொல்கிறாங்க நம்ம தாய்மார பாடல்தான் பண்ணி அங்கே சொல்லியிருப்பாங்க பொழுது ஓகேவா எனது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் சரியா வேறு எதுவுமே நான் நினைக்க மாட்டேன் எல்லோரும் இருந்தால் போதுங்க அதுதான் வந்து உண்மையான ஒரு லைஃப் அப்படின்ற மாதிரி அப்போவே நம்ம தாய்மானவர்கள் யோசிச்சு எழுதியிருக்காரு பாருங்க அதனால தான் தாயுள்ளம் கொண்டதால் இருக்கு தாயுள்ளம் கொண்டவராக இருப்பார்னு தான் அவருக்கு தாய் பேரே வச்சுருக்காங்க சரியா சிறப்பான பெயர் தான் எல்லோரும் அப்படின்னா எல்லா மக்களும் அல்லாமல் அப்படின்னா அதை தவிர தவிர என்ன கேட்க போகிறோம் அப்படின்றாமல் இந்த பாடலை முடிக்கிறாங்க சரியா இந்த மூணு வரிகள் முக்கியமானது எல்லா பாடல்களையும் ரொம்ப முக்கியமானதுப்பா சரியா அதிகமாகலாம் இல்லை ஓகே இது நம்ம ஈஸியாக படிச்சிடலாம் பராபரமே வந்தாலும் யார் தான் தாய்மொழி அழகாக நீங்கள் கண்ணை மூட்டையும் என் கண்ணை தந்துட்டேன் ஒரு போடலாம் அடுத்தது இந்த ஒரு பாடல் பார்த்தலாம் இது பாடல் வரிகள் முக்கியமானது இல்லை அப்படின்னாலும் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் சரியா ஒன்றும் இல்லை இதுலேயுமே என்னதான் அவர் முழுக்க முழுக்க கடலை தான் இருப்பார் வேறு எதுவுமே இருக்காது கடவுக்கிட்ட எனக்கு வந்து நான் வந்து நல்லது செய்யணும் இந்த உலகத்தை எல்லோரும் நல்லவங்களாக இருக்கணும் நல்லவங்க தான் இந்த உலகத்தை வாழணும் நல்லவங்களுக்கு அதை கொடு இதை கொடு ஓகேவா நல்லவங்களாக இருந்தால் போதும் ஓகேவா அப்புறம் வந்து அன்பு செய்யணும் எல்லா உயிரையும் நல்ல நம்மளை போல் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிர்களை பற்றியும் கடவுளை பற்றியும் நம்மளுடைய குறைகள் நிறைகளை வந்து இறைவன்கிட்ட முறையிடாமல் தான் அவருடைய பாடல்களை அமைஞ்சிருக்கும் இதில் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இறைவன் இறைவனை வந்து வாழ்த்தி ஒரு பாடல் ஏற்றிக்கார் பாருங்கள் இதில் முழுக்க முழுக்க இறைவனை தான் வாழ்த்தியிருப்பார் அருள் பழுத்து இதுலேயும் பாருங்கள் நம்ம பேர் தான் சரியா அப்போ தாய்மானவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாய்மானவருக்கு நமக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன் நினைக்குமா சரியா சரி ஓகே அதை பற்றி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே அருள் பழுத்த பழச்சுவையே கரும்பே தேனே ஆரமதே என்கண்ணே அரியவான பொருளனைத்தும் தரும் பொருளே கருணை நீங்கா பூரணமாய் நின்ற ஒன்றே புனித வாழ்வே கருத்தறிய கருத்தனும் கருத்தாய் மேவிய காலமும் தேசமும் வகுத்த கருவி ஆதி விரிவினையும் கூட்டி உயிர்த்திரளை ஆட்டும் விழும் பொருளே யான் சொல்லும் விண்ணப்பம் கேளே அப்படின்னா மாதிரி இறைவனை வந்து புகழ்ந்து பாடி ஓகே ரொம்ப பழத்தோட மிகப்பெரிய சுவை சுவையை தரக்கூடிய நீ அப்போ கரும்பு கரும்பு போன்ற இனிப்பு தேனை போன்ற சுவையை தரக்கூடிய இனி முக்கிய ஆறு அமிர்தம் அந்த அமிர்தத்தையே வந்து பார்த்தோன்னா பரவக்கூடிய அரியவான உன்னை வந்து பார்த்தினா என அனைத்து வகையான பொருள் அரிய வகையான அனைத்து பொருளையும் தரக்கூடிய அந்த பரம்பொருளே கருணை உன்னை விட்டு எப்பவுமே நீங்காமல் இருக்கக்கூடிய கருணை நீங்க பூரணமாய் பூரணம் முழுவதுமாக நின்ற ஒன்று நின்ற ஒரு தலைமை நீ தான் புனித புனிதமான அற்புதமான வாழ்வு வந்து பார்த்தினா கருத்தறிய கருத்தினும் கருத்தாய்மேவி காலமும் தேசம் வகுத்து கருவி ஏன்னா இந்த கருத்தறிய கருத்தினும் கருத்தை வந்து மக்களிடம் புகுத்தி இந்த காலமும் தேசம் கா தாண்டி யார் எவ்வளோ பேர் இருக்குன்னு சொல்லிட்டு யா அவங்களுக்கு உண்டான வினை பலனை வந்து கரெக்டாக வகுத்து தரக்கூடிய ஆதினா அது ஆதினா முதல் விரிவினையும் கூட்டி திரளை உயிரின இந்த உயிரோட உடம்பை வந்து பார்த்தினா உருவாக்கக்கூடிய விழும்பொருளே நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கேட்பாயாக அப்படின்ற மாதிரி வந்து யான் சொல்ல விண்ணப்பம் கேளு விண்ணப்பம்னா வேண்டுகோள் கேளுன்ற மாதிரி இந்த பாடல் அமைச்சிருக்கார் ஓகே இந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நபரை அப்படின்ற மாதிரி தான் ஓகேவா ஓகே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பார்த்தாச்சு இதில் அறிஞக்கூர் மட்டும் பார்த்தலாம் புனிதம் அப்படின்னா தூய்மையான திரளை ஆட்டும் அப்படின்னா அனைத்து உயிர்களையும் அனைத்து உயிர் கூட்டங்களையும் ஆட்டுவிக்கும் அனைத்து உயிர் கூட்டங்களையும் ஆட்டுவிக்கும் அப்படின்னு பொருள் ஓகே விழுப்பொருளே அப்படின்னா மேலான பொருளே அப்படின்ற அர்த்தம் சரியா ஸோ இதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா தாய்மானவர் பற்றின தகவலை வந்து நம்ம முடிக்கிறோம் சரியாக மொத்தம் மூன்று பகுதியில் வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம் தாய்மானவர் பற்றி முக்கியமானது இந்த முதல் இரண்டு பகுதியில் இருந்த பாடல் வரிகள் மிக முக்கியமானது லாஸ்ட்டு பார்த்தா ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க போதுமானது சரிங்களா ஸோ நம்ம இந்த வீடியோ பகுதியில் வந்து தாய்மானவர் பற்றி நம்ம பார்த்தாச்சு அடுத்த வீடியோ பதிவில் வள்ளலார பத்தின தகவலை நம்ம பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் துரோன் அகாடமி தேங்க் யூ